தக்காளி எதுவும் டேமேஜ் இல்லாம நல்லா வந்திருக்கு. சன் பீஸ் டாக் ஃபேண்டஸி இல்ல 2 கேஜி மட்டும் தான் பண்ண முடியும். எல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்ட்டா வந்துடுச்சு. இத கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணலாம். ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கதல்ல. ஜியோல ஆர்டர் போட்டா லேட்டா தான் டெலிவரி பண்றாங்க. ஹலோ ஃபிரண்ட்ஸ், வெல்கம் டு லட்சுமி தமிழ் ஃபேமிலி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க பார்க்க போகும். செப்டம்பர் 11th அண்ட் 12th ஜியோ மார்ட்ல ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதை நான் ஆர்டர் போட்டிருந்தேன், இப்போ தான் வந்துச்சு. அது அன்பாக்சிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ்லேருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ நான் ஒவ்வொரு பொருளாக எடுத்து காட்டுறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி பேக்கில் தான் வருது. பொட்டேட்டோ 1 கேஜி ஆர்டர் போட்டிருந்தேன், நல்லா இருக்கு. அடுத்தது நாம் இதை பார்க்கலாம். பம்ப்கின் 1 கேஜி ஆர்டர் போட்டிருந்தேன், வந்துடுச்சு. இது வேக ஒன்றும் இல்லை. இந்த பேப்பர் வந்து இதில் ஒட்டியிருக்கு. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி ஆர்டர் போட்டிருந்தேன், இஞ்சி நல்லா இருக்கு. ரொம்ப ஈரமான இஞ்சியாக கொடுக்கல, நல்லதாக கொடுத்துருக்காங்க. தக்காளி மட்டும் பேக் பிரிஞ்சிடுச்சு. தக்காளி எதுவும் டேமேஜ் இல்லாமல் நல்லா வந்துருக்கு. பொதுவாக ஆர்டர் போட்டால் தக்காளி தான் எப்படி வருமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருப்பேன். அது கூட எந்த டேமேஜும் இல்லை. அவங்க நீட்டாக பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸ்வீட் கார்ன் 3 பீஸ் ஆர்டர் போட்டிருந்தேன், மூணுமே ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். குடைமிளகாய் குடைமிளகாயும் நல்லா இருக்கு. சன் பீஸ் டாக் ஃபேண்டஸி ஆர்டர் போட்டிருந்தேன், இதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்துடலாம். நான் இதுக்கு முன்னாடி கூட ஜியோவில் ஆர்டர் போட்டிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டும் இந்தமாதிரி ப்ளூ கலர் பேக்கில் தான் வரும். இந்த முறை தான் பாக்ஸ் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க. இது ஜஸ்ட் இப்படி எடுத்தால் வந்துடும். இந்த முறை அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஒரு ஆர்டரில் 2 கேஜி மட்டும்தான் பண்ண முடியும். நான் 2 கேஜி ஆர்டர் போட்டிருந்தேன். இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ண பில். நான் எது எது என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு சொல்கிறேன். ஆனியன் 1 கேஜி 9 ருபீஸ் நான் 2 கேஜி வாங்கியிருக்கேன். பொட்டேட்டோ 1 கேஜி 28 ருபீஸ், டொமேட்டோ 1 கேஜி 16 ருபீஸ், பம்கின் 1 கேஜி 10 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஜிஞ்சர் 200 கிராம் 14 ருபீஸ், கேப்சிகான் 1/2 கேஜி 20 ருபீஸ் பக்கம் போட்டிருக்காங்க. கரெக்டான பைசா சொன்னோம்னா 19 ருபீஸ் 59 பைசே போட்டிருக்கு. ஸ்வீட் கார்ன் 1 பீஸ் 14 ருபீஸ் போட்டிருக்காங்க. நான் 3 பீஸ் வாங்கியிருக்கேன். சன் பீஸ் டாக் ஃபேண்டஸி எம்ஆர்பி 35 ருபீஸ், 33 ருபீஸ் 25 பைசேக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் நான் ஜியோவில் ஆர்டர் போட்டது. செப்டம்பர் 11th அண்ட் 12th ஜியோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் சாட்டர்டே 11th அன்னைக்கு ஆர்டர் போட்டேன். வெனஸ்டே 15th தான் எனக்கு இது கிடச்சிது. இந்த பில்லை வீடியோட எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் ஷாப்பிங் சொல்லிட்டு வெளியே போகாமல் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் ஜியோவில் ஆர்டர் போட ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடியே நான் ஜியோவில் ஆர்டர் போட்டிருக்கேன், பட் வீடியோ எடுக்கலை. நீங்களும் மேக்ஸிமம் வெளியே போகாமல் வீட்டிலேருந்தே ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. வெளியில் போதை அவாய்ட் பண்ணிடுங்க. வீட்லேயே சேஃபாக ஷாப்பிங் பண்ணுங்கள். எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு. இதை கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணலாம், ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜியோ மார்ட்டில் மினிமம் ஆர்டர் சொல்லி எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை, ஃப்ரீயாக ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்க. இது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. டெலிவரி பண்ணுறவங்களாம் கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஜியோவில் எல்லா வெஜிடபிள்ஸும் கிடைக்கிறதில்ல. மார்க்கெட் போனால் நிறைய வெஜிடபிள்ஸ் வெரைட்டிஸ் நமக்கு கிடைக்குது, அத்தனை வெரைட்டியும் ஜியோ மார்ட்டில் கிடைக்கல.
ஜியோவில் ஆர்டர் போட்டால் லேட்டாக தான் டெலிவரி பண்ணுறாங்க. எனக்கு டெலிவரி அட்ரஸ் சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. பஸ் ஸ்டாப்லேருந்து 10 மினிட்ஸ் வாக்கப்பில் தான் டெலிவரி அட்ரஸ் இருக்குது. எனக்கு 3 டேஸ் கழித்து தான் டெலிவரி பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வெனஸ்டே மார்னிங் ஆர்டர் போட்டேன்னா ஃப்ரைடே நைட் தான் டெலிவரி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப லேட் ஆகுது. சேலம் ஏரியாவில் மட்டும்தான் லேட் டெலிவரியா இல்லை எல்லா இடத்துலையும் இப்படி லேட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.